கம்பம் கம்பம் உண்கிளையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கம்பம் உண்கிளையில் இயங்கக்கூடிய கம்பம் இரவங்களார் பேருந்து பல ஆண்டுகளாக மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறது. இன்றளவும் அதனை அந்த நிலையில் இருந்து தொய்வடையவில்லை. மேற்படி பேருந்து தற்சாமயம் சின்னமலூர் இருந்து இரவங்களார் வரை பயணிகளை ஏற்றி பயணித்து திரும்ப கம்பம் சென்றுவிடும். மீண்டும் இரவு 8 மணி டைம் எடுத்து இரவங்களார் சென்று அங்கு ஹால்ட் ஆகி மறுநாள் காலை அதிகாலை 5:30 டைம் எடுத்து இங்கே சின்னமலூர் வந்துட்டு முடிச்சுக்கிடுவாங்க, பணியை முடிச்சுக்கிடுவோம். நான் வந்து 27 வருஷமாக நம்மளுடைய இந்த கழகத்தில் சேர்ந்து 27 வருஷாச்சு. நான் இன்னும் எனக்கு பணி காலங்கள் இருக்குது, அதை நல்லபடியாக நான் செய்வேன்றதை நம்பிக்கை சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சின்னமனூர் டு மேகமலை ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தேயிலை தோட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ மழை சீசனாக, ஸோ வியூஸ் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டைத்தை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். டீத்தூள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1920 ஆங்கிலேயர் காலத்திலருந்து அந்த டீத்தூள் ப்ராசஸ் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யானை காட்டருமைகள்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கு வியூஸ் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சீட்டு முன்னாடி பிடிச்சிட்டோம், ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சுருக்கோம். ஸோ வாங்க ட்ராவல் பண்ணலாம். நான் வந்த உடனே பஸ் எடுக்க போகிறாங்க, கரெக்டாக 10:20 தான் வந்தேன், 10:30 பஸ் எடுக்கிறாங்க. ஒன்றும் சாப்பிட்ல காலைல சாப்பாடு, சரி மதியானம் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது ட்ராவல் அப்படின்னு சொல்லி. போகிற உள்ள மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சரி போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேகமலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொடைக்கானல், ஊட்டி, ஜம்மு காஷ்மீருக்கு அடுத்தபடியாக மேகமலையை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக நம்ம கருதலாம். தேனி மாவட்டம் சின்னமனூருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மேகமலையை பார்த்திங்க அப்படின்னா, அந்த மேகமலைக்கு பெயருக்கு ஏற்றாற் போல் அந்த மேகங்கள் வந்து மலையில் தவழ்ந்து செல்லக்கூடிய விஷயத்தை மேகமலை அழகாக நம்மளுக்கு சுருக்கமாக சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான விஷயம் தேனி மாவட்டம் சின்னமனூர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, உண்மையிலே இந்த மக்கள் வந்து கொடுத்து வச்ச மக்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காற்றாலை உற்பத்தி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மேகமலையை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு மலை. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வன உயிரி பாதுகாப்பு இடமாகவும் இருக்குது. அதேமாதிரி இங்கே வந்து நம்ம பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம். பாம்பு, அப்புறம் புலி, சிறுத்தை, யானை, கரடி, காட்டுப்பன்னி, காட்டெருமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது. நம்ம போகும் வழியிலேயே நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும். மழை நேரத்தில் நம்ம போகிறனால, இப்போ மழை காலம், மழை சீசனு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு எல்லாம் பச்சை பசேன்னு அருமையாக இருக்குது கிளைமேட்டு. அதனால் இந்த நேரத்தை நம்ம சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நம்ம கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா வேறு அடுத்து எப்படி என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்குமே காண முடியாத சிறப்பான நில அமைப்பு தோற்றத்தை கொண்டுள்ள இந்த மேகமலை வந்து 1920 பிரிட்டிஷ் காலத்தில் டீத்தூள், அதாவது இந்த டீ ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இதோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் மேகமலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 5000 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரியிலே வேலை பார்த்துக்கிட்டு, அந்த தேயிலை தோட்டத்திலே வேலை பார்த்துக்கிட்டு அவங்க புழப்பங்க நடத்திட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு அருமையாக சூப்பராக இருக்கும். மேகமலையில் பார்த்திங்க அப்படின்னா நாம் பயப்படக்கூடிய விஷயம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள், அதாவது அது விலங்கு வன உயிர் பாதுகாப்பாக தான் மேகமலை இப்போ வரைக்கும் இருக்குது. மக்கள் அங்கே போய் இருக்கணும் வைக்கணும் அப்படின்னா, இதுதான் மக்களை மேகமலை என்ட்ரன்ஸு பார்த்துக்கோங்க. மக்கள் அங்கே போய் இருக்கணும் வைக்கணும் அப்படின்னா, நம்ம முதல் விஷயம் விலங்குகளுக்கு நாம் பயப்பட வேண்டிய விஷயம். 6 மணிக்கு மேலே அங்கிட்டு போக முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, பண்ணுனா நம்மளுக்கு தான் ஆபத்து, ரிஸ்க்கு. 2வது விஷயம், இந்த ரோடு வந்து குண்டும் குழியுமாக இருக்கும். அந்த வந்து இப்போதைக்கு சரி செஞ்சுருக்காங்க, சீர்படுத்தியிருக்காங்க. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக போட்டு நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு ரோடு, சகதியுமாக குண்டும் குழியுமாக இருந்துச்சு. மக்கள் போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு நல்ல ரோடு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி கிளம்புறோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து 34 கிலோமீட்டர் இருக்கும். மலையில் தான் வண்டி பயணிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அழகாக மலையில் இந்தளவு தான் ஸ்பீடு, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் அதிகபட்சமே போகும் இந்த மலையில். இது அப்படியே அமைதியாக ஊர்ந்து ஊர்ந்து போகிறப்ப நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு ஃபீலிங் அப்படின்னா, ஒரு யானை மேலே ஏறி உட்காந்து சவாரி செஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு நீங்கள் பைக்கில் போனால் கூட கிடைக்காது. பைக்கில் போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் நின்று பார்த்துட்டு போகலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இடையில ஒரு ஸ்டாப் நிப்பாட்டினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு போட்டார் டிரைவர். ஸோ நம்மளும் இறங்கி அழகாக வீடியோ எடுத்துக்கிட்டோம். பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. காற்று கூலிங்கான காற்று வேறு லெவலில் இருந்துச்சு. பைக்கில் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நிறைய இடத்துல நின்று பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஹால்ட்டாக நாங்கள் ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் வண்டியை எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வளைவுலாம் பார்த்தீங்கன்னா கெண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க மேகமலையில். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வளைவு இந்த மாதிரி இருக்குமாங்க, 18 வளைவு இருக்குமா, இந்த மாதிரி கெண்டை ஊசி வளைவுன்னு சொல்லி ஒரு 18 வளைவு இருக்குமா. அதில் போகிறதுக்கு நம்மளுக்கு அருமையாக இருக்கும். ஊர்ந்து ஊர்ந்து மெதுவாக போகுமா, அப்போ சைடில் லுக்கிங்கும் பார்க்குறதுக்கு வியூஸும் அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜேர்னி வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த அனுபவம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிராவலை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம். மேகமலையில் டூரிசம் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 அணை இருக்குங்க. ஹைவேவிஸ் மேலணை, மணலணை, அப்புறம் இரவங்கல்லார் அணை, அதுதான் கடைசி ஸ்டாப்பு. நம்ம இது வந்து இரவங்கல்லார் வரையும் போகுது இந்த பஸ்ஸு. மேகமலை போயிட்டு இரவங்கல்லார் வரையும், அதிலிருந்து இரவங்கல்லார் அந்த மேகமலை தான் சுற்றி. பட் ஆனால் அதுக்கு பேர் வந்து அந்த அணை பேர் வந்து இரவங்கல்லார், அதுதான் கடைசி ஸ்டாப். இதில் அந்த அணையோட பேரெல்லாம் நான் சொல்லிடுறேன். மேலணை, கீழணைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் தூவானம் அணை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் மணலாறு அணை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இரவங்கல்லாறு, அதுதான் கடைசி ஸ்டாப்பு. அது நான் போய் பார்த்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க உண்மையிலேயே. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு கூட இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். போகிறதுக்கு வெறும் 55 ரூபா தான். சின்னமனூர்லேருந்து நம்ம இரவங்கல்லாறு வரைக்கும் போகிறதுக்கு வெறும் 55 ருபீஸ் தான். சின்னமனூர்லேருந்து போகிறதுக்கு வழியில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வியூஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம மேலே விழுகிற மாதிரியே தெரிஞ்சதுங்க. நீங்கள் பைக் ரைடு போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சமீபத்தில் கூட 2 பேர் பைக்கில் போயிட்டுருக்கோம், பாறாங்கல்ல மேலேருந்து உருண்டு வந்து அவங்க மேலே பட்டு ஒரு ஆள் இறந்தே போயிட்டாங்க. ஸோ இங்கே நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மரம் விழுந்து கிடந்துச்சு. அது போகிற வழியில் உங்களுக்கு தெரியும், நான் காட்டுறேன். அந்த மாதிரிலாம் நடக்குங்க, திடீர்னு மரம் வந்து விழுகும். மழை பெய்கிற நேரம் அது, மழை சீசன் வரையா, மழை டமார்னு விழுகுமா. டிரைவர் சொன்னாங்க அந்த மரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாஞ்சிரும் வாங்கிட்டு. இப்படி இறக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலை தண்ணியாக தெரியுது. அந்த மலையில் பாறையில் பார்த்தீங்கன்னா தண்ணியாக தெரியும் உங்களுக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா மேலேருந்து அந்த ஊது தண்ணி ஊற்றுமா, இல்லைனா மழை பெஞ்சால் இந்த மாதிரி ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குமா, சரிங்களா. அப்படி மழை பெய்கிறப்ப என்ன செய்யணும், ஒரு சில மரங்கள் அப்படியே மேலேருந்து டம்முன்னு பஸ் மேலே கூட விழுக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த பயணம் வந்து ஒரு நல்ல அட்வென்ச்சராக இருக்கும், நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணமாக இருக்கும். நீங்கள் பைக்கில், காரில், இந்த மாதிரி எது எதில் வந்தாலுமே சரி, உங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லிங்காக இருக்கும். இந்த ரோடும் அந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு ரோடு. இதில் நம்ம பயணம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு கூட வந்து இந்த இரவங்கல்லாறு வரைக்கும் வந்து பயணம் செஞ்சுட்டு போகலாம் தாராளமாக. ஒரு த்ரில்லிங்கும் ஒரு நல்ல அனுபவமும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வரலாம். அதுவும் பார்க்குறதுக்கு வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டேட்டு தான், இந்த டீ எஸ்டேட்டு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. பாருங்களேன், அங்கிட்டு பூரா டீ எஸ்டேட்டு தான். கிட்டத்தட்ட 1000 கணக்கில் ஏக்கரில் இந்த டீ எஸ்டேட்டு இந்த மேகமலையில் இருக்குங்க. இதை இந்த மாதிரி ஒரு அழகிய காட்சியை நம்ம பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த ட்ராவலை சூஸ் பண்ணோம். மேகமலையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய காட்டு மாடுகளும் யானைகளும் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை எந்த தொந்தரவும் செய்யாதுங்க. ஏன்னா அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக அந்த திட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, தேயிலை தோட்டத்து ஓரத்தில் அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா, அதில் அழகாக சொரிஞ்சிக்கிட்டு நீட்டாக சொர சொரன்னு ஒரு இழு இழுத்துட்டு அது பாட்டுக்கு ஓரமாக நின்றுக்கிறோம். பஸ்ஸு வந்தால் கூட வழி விட்டுருங்க. சில நேரங்களில் என்ன செய்யணும், பஸ்ஸு வருது ரோட்டில் நின்றுருந்தாலும் ஒரு சில நேரம் வந்து பஸ்ஸு டிரைவர் வந்து கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த யானை ஒதுங்கினதுக்கப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு போவாங்கங்க. ஸோ இதுதான் ரெகுலராக இங்கே நடக்கும். நம்ம போன நேரம் வந்து யானை இடையிலலாம் நிற்கலை, பட் ஆனால் போகிற வழியில் இருந்தாலும் இருக்கலாம், மேபி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. சப்போஸ் நீங்கள் மேகமலைக்கு குடும்பத்தோடு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துடலாம். ஆனால் சாயந்தரம் 6 மணிக்குள்ளே வெளியே போயிடணும், அதான் விஷயம். அதேமாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் கேட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, போலீஸ்ட்டு தான் வந்து அந்த கேட்டு
அந்த செக் போஸ்ட்டில் வந்து உங்களை அனுமதிக்க மாட்டாங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேலே. ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்து விலங்குகள் நடமாட்டம் இருக்கும், அதனால் அனுமதிக்க மாட்டாங்க. காலையில் 6 மணிக்கு நீங்கள் தாராளமாக வரலாம், வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கெலாம் கிளம்பிடணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா குப்பை நிறையா போட்டுகிட்டு போயிருக்காங்களாம், அதாவது டன் கணக்கில் அள்ளணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கத்திலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்களா, இதெல்லாம் தேயிலை தோட்டங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக்காக அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. காற்றும் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு வீசிச்சுங்க காற்று. ஜன்னலெலாம் அடைச்சிட்டேன் நான், ஜன்னலெலாம் அடைச்சிட்டு தான் வீடு எடுத்தேன். ஏன்னா ஜன்னலை திறந்தோம்னா நம்மளுக்கு சளி பிடிச்சிக்கிறோம், அந்தளவுக்கு காற்று நல்லா கூலிங்கான காற்று. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கனக்குள்ள ஒரு டெம்பிள் கோயில் ஒன்று இருந்துச்சுங்க, அது என்ன கோயில்னு தெரில, பட் ஆனால் கோயில் இங்கனுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு, நான் அதையும் வீடியோ எடுத்தேன். பாருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு டீத்தூள் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது தான். இது வந்து விலங்குகளோட சொர்க்க பூமி இது. அதனால் வந்து இங்கே வந்து நம்ம குப்பையை போட்டு அவங்க வாழ இடத்துல வாழக்கூடிய இந்த இடத்துல வந்து நாம் அசுத்தம் செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த குப்பையை வந்து அந்த சாப்பிட்டுட்டு போதுங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இங்கே. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நான் சொன்ன மாதிரி 5000 குடும்பங்கள் இருக்காங்க, அது ஒவ்வொரு பகுதியாக பிரிஞ்சிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 50 வீடு கூட இருக்காது. ஸோ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்டாப்புங்க, அதனால தான் வண்டி நின்றுருக்கு. இது என்ன ஸ்டாப்புன்னு பேர் தெரியல. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வருமானம் என்ன அப்படின்னா இந்த தேயிலை தோட்டம் தாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடுலாம் ஏன் திரும்ப மேலே இது வச்சுருக்காங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று ஓவராக அடிக்கும், அப்போ இந்த தகரம் இந்த ஓடுலாம் பறந்துருங்க தூக்கிட்டு, அதனால தான் கனமான பொருள் ஏதாவது வச்சுக்கிடுவாங்க மேலே. ஸோ இவங்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேயிலை தோட்டம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 400 ரூபா வருமானம், அதில் பிஎஃப்ஐ இஎஸ்சி இந்த மாதிரிலாம் பிடிப்பாங்க. வாரத்துக்கு 6 நாள் வேலை இருக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு நினைக்கிறேன், வாரத்துக்கு 6 நாள் வேலை இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து இங்கே தங்கிக்கலாம், வீடுலாம் வாடகைகளாக இல்லை, ஃப்ரீயாக வீடை கொடுத்துருவாங்க. இங்கே வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் ஃப்ரீ, சரிங்களா, வீடை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, அக்கமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ கவலையே இல்லை, ஒரு 400-800 ரூபா ரெண்டு பேர் சேர்ந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம், புருஷனும் பொண்டாட்டியும் வேலைக்கு போனால். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வளைவு நெளிவில் அந்த வண்டி போகிறப்ப வந்து நம்மளுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த அளவுக்கு பார்த்திங்களா இந்த செவுறு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த மலை. இதில் தான் வந்து நம்ம யானைகளுக்கு வந்து இது செவுறு, அழகாக வந்து தேய்ச்சி சொரிஞ்சிட்டு போயிருங்க, சர சர சரன்னு ஒரு 4 இழு இழுத்துட்டு போயிருமா, அதையும் அந்த டிரைவரை நான் சொன்னாங்க. ஸோ வியூஸ் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம அப்படியே எட்டி பார்க்கலாமான்னு தோணுச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. சரிங்க மக்களை, இனிமேட்டு வரக்கூடிய காட்சி இந்த பார்த்திங்களா, மரக்கட்டை கீழே விழுந்துருக்கு பார்த்திங்களா. நான் சொன்னேன்ல மரம் விழுகும், மரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாஞ்சிரும்னு. இந்த மாதிரி தாங்க மரக்கட்டை கீழே விழுந்துருக்கு பாருங்கள். இது எவ்வளோ நாளாச்சுன்னு தெரில, விழுந்து அப்படியே கிடக்கு, நீ யாரும் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோவை பாருங்கள், ட்ராவல் பண்ணுற வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டு எருமை பார்த்தீங்களா, கூட்டம் கூட்டமாக ஜோடி ஜோடியாக நிற்கிதுங்க. மேலே கீழேருந்து நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது, அங்கிட்டு ஒரு கூட்டம் நிற்கிது, இங்கிட்டு 1-2 சொல்லி தனியாக நிற்கிது. அந்த 1-2 தான் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அண்ணன் ஹைவேவிஸ் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுதான் மேகமலை இருக்கக்கூடிய முதல் அணை. போர்டை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஹைவேவிஸ் அணை அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். Thank you.
Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இதான் மேகமலை, பார்த்துக்கங்க. இதில் தான் உங்களுக்கு வந்து அஞ்சு அணை இருக்குன்னு சொன்னேன். மேலனை, கீழனை, மணலார் அணை, இரவங்கல்லாறு அணை, இந்த மாதிரி விஷயங்கள் இதில் தான் இருக்குது. ஸோ இதில் போகிற வழியில் நம்ம நிப்பாட்டி இறங்கி சாப்பிட்டுட்டு மற்ற அடுத்தடுத்து ஒவ்வொரு அணையாக போயிட்டு வருவாங்க. ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீடியோ மட்டுமே 2 மணி நேரம் எடுத்தேன். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் எடிட் பண்ணி இந்த வீடியோ இவ்வளோ சுருக்கி கொண்டு வந்திருக்கேன். இரண்டாவது பார்ட் வந்து உங்களுக்கு மேகமலையிலிருந்து இரவங்கல்லாறு வரைக்கும் உங்களுக்கு பயணம் செய்கிற மாதிரி ஒரு வீடியோ வரும். ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ வரும், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோ அடுத்த நாளைக்கு போடுவேன் கண்டிப்பாக, பார்ட் 2 அப்படின்னு சொல்லி. மேகமலை டு இரவங்கல்லாறு வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா